அம்மாவால் பதவியில் நியமிக்கப்பட்ட யாரையும் நான் கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் என்று சொன்ன பன்னீர் என்னை கட்சியை விட்டு நீக்கி ஜெயலலிதா அம்மாவிற்கு துரோகம் செய்துள்ளார் என்கிறார் சி ஆர் சரஸ்வதி. ஆர் கே நகர் தேர்தல் தோல்விக்கு பிறகு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தின் பின் 9 பேரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். இதுகுறித்து நீக்கப்பட்ட சி ஆர் சரஸ்வதியிடம் பேசிய போது, மேடம் நேற்று கட்சியிலிருந்து உங்களை நீக்கப்படுறதா வந்து அறிவிச்சிருக்காங்க, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க சார்? அதாவது எங்க அம்மா மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா கொடுத்த பதவி எனக்கு எல்லாமே. அம்மா வந்து செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், 3 முறை வாரிய தலைவர், கழக மகளிர் இணை செயலாளர். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பெருமையான விஷயம், முத முதல்ல அண்ணா திமுக செய்தி தொடர்பாளர் அம்மா அறிவிச்ச போது இருந்த ஒரே பெண் பேச்சாளர் நான். செய்தி தொடர்பாளர்ல முதல்ல போட்ட பெண் நான் தான், வேற லேடிஸ் கூட அவ்வளவும் வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்த அங்கீகாரங்கள். அதுவும் இல்லாம கடந்த நவம்பர் மாசம் 23 மத்திய அரசினுடைய தயவுடன் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து கைகளாக ஒரு விழா நடத்தினாங்க தலைமை கழகத்துல. அந்த நிகழ்ச்சி எப்ப வெளியில வந்து ஓபிஎஸ் வந்து பத்திரிகைக்காரங்க கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டீங்களா, யாரு பொதுச்செயலா கட்சிக்கு அப்படின்ட்டு. அப்போ திரு ஓபிஎஸ் சொன்னாரு, அம்மா தான் நிரந்தர பொதுச்செயலாளர், இனி பொதுச்செயலா பதவி இங்க கிடையாது, அம்மா தான் நிரந்தர பொதுச்செயலாளர்னாரு. உங்களுக்கு விரோதமா செயல்படுறவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களான்னு பத்திரிகைக்காரங்க போன மாசம் 23 கேட்டப்போ, அம்மாவால் நியமிக்கப்பட்ட யாரையுமே நாங்க வந்து பதவி விட்டு எடுக்க மாட்டோம் என்று சொன்னவர் தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இன்னைக்கு ஆர் கே நகர் எலெக்ஷனுக்கு பின்னால் எங்க மத்தவங்களும் இந்த அணியை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு அம்மாவால் நியமிக்கப்பட்ட எங்களை எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் அதாவது ஒரு அதிமுக பைலா என்னன்னா, ஒரு பொதுச்செயலாளருக்கு தான் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இன்றைக்கு சின்னம்மா தான் பொதுச்செயலாளர்ங்கிறத மார்ச் மாசம் எடப்பாடி உட்பட 7 லட்சம் அஃபிடவிட் நம்ம தேர்தல் ஆணையத்தை கொடுத்து அந்த வழக்கு கோர்ட்ல இன்னும் இருக்கு. அந்த பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் கோர்ட்ல தான் இருக்கு. ரெட்டையில வழக்கு, பொதுச்செயலாளர் கட்சி எல்லாமே இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்களே தவிர வழக்கு இன்னும் கோர்ட்ல இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கிடையாது. அதிமுக தலைவர் அம்மாசிரியாதான் வரலாறு. சோ இது வந்து அவ முதல்ல அவங்களுக்கு நீக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்களுக்கு வந்து உண்மையான அதிமுக யார் என்பதை ஆர் கே நகர் மக்கள் புரிய வச்சுட்டாங்க. மக்களே எங்களுக்கு தீர்ப்பு தந்ததுக்கு அப்புறம் நாங்கதான் உண்மையான அதிமுக. அம்மாவுடைய இடத்தில் இன்னைக்கு வந்து அம்மா நின்ன தொகுதியில எங்க வேட்பாளருக்கு வந்து தீர்த்தமான அங்கீகாரம் கொடுக்கும் போதே உண்மையான அதிமுக இவங்க தான் என்பதை மக்களும் தீர்ப்பு அளிச்சுட்டாங்க. இப்போ நேத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இவங்க சசிகலா அவர்களது குடும்பத்தால வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட சசிகலா கூட நேற்று வந்து தினகரன் இல்ல சார், அதாவது சார் ஒரே ஒரு விஷயம் சார், அம்மா எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி அணி அம்மா அம்மா அணி இருந்தப்போ அன்னைக்கு இதே மாதிரி வரலாறு தான். 90% அன்னைக்கு இருந்த காளிமுத்தனன் போன்றவர்கள் எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அம்மா நிறைய விமர்சனம் பண்ணி அவங்க பேசி அணிகள் இணைந்த பிறகு அவங்க எல்லாம் வந்தப்போ அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அது அம்மாவுடைய பாணியாதான். அப்படி ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றுக்கும் ஒருத்தர் வாழ்த்து தெரிச்சு இப்ப ஒண்ணுல திருமதி கனிமொழிக்கு திரு ராசாவுக்கும் இடி சார் வாழ்த்து சொன்னாங்க இல்லையா, ஒரு தமிழனாக அந்த தமிழர்களுடைய விடுதலையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. அவங்க பார்க்க வரும்போது ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்ல வரும்போது ஏத்துக்கிறது நம்மளுடைய பண்பு, அதுதான் அம்மாவுடைய பாணி தான் அது. இப்ப தலைமை கழகத்தினுடைய நீக்க அறிவிப்புக்கு எதிராக வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம்? எங்க பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் சார். அவங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன்.